ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை ஸ்பெஷல். நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமியோட ஹஸ்பண்ட் வந்து தினேஷ் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீ பிக்பாஸ்குள்ளே போய் வெற்றி பெற்றுட்டு வரணும், மக்களோட இதயத்தை வந்து நீ கவரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதுக்கடையில் ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுருக்காரு. நிறையா ரூமர்ஸ் வந்து கிளம்பி வருது, நாங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டோம், செகண்ட் மேரேஜ் வந்து ரக்ஷிதா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ரூமர்ஸ்லாம் வந்து கிளம்பி வருது. நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ்கிறோம் ஒழிய டைவர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தினேஷ் சொல்லியிருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும், ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தினேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருக்கு என்ன தான் மன வருத்தம் இருந்தாலும் வந்து நம்ம ரக்ஷிதா வந்து இப்போ பிக்பாஸ்குள்ளே போயிருக்காங்க, எப்படி வெற்றி பெற்றுட்டு வருவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களும் நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க கேமு, பட் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த பிக்பாஸில் வந்து ஜெயிக்கிறது, அவ்வளோக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது.